ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பற்றின செய்திகளை தெரிஞ்சுக்க தமிழ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்திய அணிக்கும் இங்கிலாந்து அணிக்கும் இடையேயான 5 போட்டிகள் கொண்ட டெஸ்ட் போட்டியானது நடந்துச்சு. இந்த டெஸ்ட் போட்டியில் இங்கிலாந்து அணி சீரீஸை வின் பண்ணது மட்டும் இல்லாமல் 5 டெஸ்ட் போட்டியில் 4 டெஸ்ட் போட்டி இங்கிலாந்து அணி தான் வின் பண்ணியிருந்தாங்க. ஒரு டெஸ்ட் போட்டி மட்டும்தான் இந்திய அணியானது வின் பண்ணியிருந்தாங்க. இங்கிலாந்து அணிக்கிட்ட இந்திய அணி தோல்வி அடைஞ்சதுனால நிறைய முன்னாள் கிரிக்கெட் வீரர்களும் ரசிகர்களும் இந்திய அணி மேல நிறைய விமர்சனங்களை முன் வச்சிட்டு இருக்காங்க. இந்நிலையில தோனி வந்து இங்கிலாந்து அணியோட இந்திய அணி ஏன் தோல்வி அடைஞ்சாங்க அப்படின்ற காரணத்தை வந்து தெரிவிச்சிருக்காங்க. தோனி என்ன தெரிவிச்சிருக்காங்கன்னா, இந்திய அணியானது இங்கிலாந்து அணியோட டெஸ்ட் போட்டி விளையாடுறதுக்கு முன்னாடியே பயிற்சி போட்டிகள்ல விளையாண்டுருக்கணும், அப்படி விளையாடிருந்தா இங்கிலாந்து அணியில எப்படி விளையாட போறோம், இங்கிலாந்து அணியோட பிச் எப்படி இருக்கும் அப்படின்னு அதற்கேற்ற மாதிரி இந்திய அணி வீரர்கள் பிராக்டிஸ் பண்ணியிருப்பாங்க. இதனால இந்திய அணியில நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட்டிருக்கும். ஆனா இங்கிலாந்து அணியோட டெஸ்ட் போட்டி விளையாடுறதுக்கு முன்னாடி இந்திய அணியானது பயிற்சி போட்டியில விளையாடல, அதுதான் இந்திய அணிக்கு மிகப்பெரிய பின்னடைவை கொடுத்திருக்கு, அதுதான் இந்திய அணியோட தோல்விக்கு முக்கியமான காரணம் அப்படின்னு தோனி வந்து அவங்களோட கருத்தை தெரிவிச்சிருக்காங்க. இந்நிலையில வெளிநாட்டு மண்ணில் இந்திய பேட்ஸ்மேன்கள் சொதப்பலா விளையாண்ட விஷயம் ரசிகர்களுக்கும் மற்ற வீரர்களுக்கும் மிகுந்த வருத்தத்தை கொடுத்திருக்கு. அது மட்டும் இல்லாம இனிமேலாவது இந்திய அணி வீரர்கள் வெளிநாட்டுகளுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொள்ளும் போது பயிற்சி போட்டிகளில் ஈடுபட்டு தங்களோட தவற்றை வந்து திருத்திக்கிட்டு சிறப்பாக விளையாடணும் அப்படின்னு தோனி வந்து தெரிவிச்சிருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.